இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம அக்னி பாத்திரம் அதாவது அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவா அக்ஷய பாத்திரம் ஒன்றுக்கு இந்த அக்னி பாத்திரம்னு எதுக்கு சார் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா அக்னி பாத்திரம் அப்படின்னு சொல்ல அக்னிகிட்ட வேண்டக்கூடிய மந்திரமே இருக்கு இந்த அக்னிகிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய மந்திரம் ஸ்ரீசூக்தம்னு சொல்லுவா அந்த ஸ்ரீ ஸ்ரீசூக்தத்தில் பார்த்துட்டோம்னா அக்னியே அக்னி தேவனே அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தில் அதில் வர்றது ஸோ ஆக இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா இது அக்னி பாத்திரம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த அக்ஷய பாத்திரம் பெருகக்கூடியது அக்னியில் எந்த பொருளை போட்டல்னாலும் பார்த்துக்கலாம் ஈர்த்துக்கும் நீங்கள் பார்த்தலன்னா தெரியும் மற்ற பஞ்சபூதங்கள் இல்லாத சிறப்புகள் இந்த அக்னிக்கு உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு பொருளை போட்டேன்னா அப்படியே இருக்கும் காற்றுல ஒரு பொருளை போட்டால் அப்படியே இருந்துருக்கும் வானத்தில் ஒரு பொருளை போட்டால் அப்படியே இருந்துருக்கும் அக்னியில் போட்டல்னா தனக்குள்ளே ஈர்த்து அது சாம்பலாக்கி கொடுத்துரும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த அக்ஷய பாத்திரம் விதி இரண்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் செல்வத்தை அதிகரித்து அள்ளி அள்ளி தரக்கூடிய அந்த அற்புதமான அக்ஷய பாத்திர விதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அஷ்டலட்சுமி பொருந்திய கூடம் நம்ம சின்னதாகவோ அல்லது பெருசாகவோ நம்ம வாங்கிக்கிறோம் வெள்ளிலேயோ தங்கத்திலையோ இல்லை வீட்டில் இருந்ததுன்னா அதை உபயோகத்துக்கு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டேன்னா நல்ல வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் முதல் நாள் அதை அழகாக கோஜலத்துலேயோ அல்லது பசும் பாலலையோ அல்லது சுத்தமான கண்ணீர்லேயோ வச்சு கழுவி அதுக்கப்புறம் அந்த அஷ்டலட்சுமிக்கு பூரா சந்தனம் வச்சு சந்தனத்தை வைத்து விட்டு ரெண்டு மஞ்சள் அக்ஷதையே உள்ளே போட்டு விடணும் உள்ளே போட்டுட்டு ஜம்பி வீர பழம்னு சொல்லுவாள் எழுமிச்சம்பழம் ராஜக்கண்ணின்னு சொல்லுவாள் அதையும் உள்ளே போட்டு விடணும் உள்ளே போட்டதுக்கப்புறம் தூபம் இருக்குது பற்றி அதாவது நீங்கள் சாம்பிராணியாக எடுத்துக்கலாம் இல்லை ஊதுபத்தியாக எடுத்துக்கலாம் அந்த ஊதுபத்தியை அந்த சொம்புக்குள்ளே விட்டு லேசாக உள்ளே முழுக்க பார்த்துட்டேன்னா புகையாக கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் உள்ள மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல நேரமாக எடுத்துகிட்டு உள்ளே காசு போடணும் காசு போட்டு மேலே தேங்காய் எடுத்து வச்சுடணும் இப்படி தினம் 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 காசு பொன் பொருள் சுவாமிகிட்ட வச்சு போட போட ரொம்ப விசேஷம் நிறைந்ததாக இருக்கும் மகாலட்சுமி வாசம் செய்கிறது பார்த்துட்டல்னா அக்னி தேவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த காசை போடும்போது அக்னி தேவரே எனக்கு வந்து மகாலட்சுமி பூர்ணத்துவமாக இருக்கும் ஏன்னா சத்தியத்துக்கு ரூபமாக இருக்கக்கூடியவர் அக்னி சூரியனின் அம்சம் கொண்டவர் அக்னி அதாவது ஸ்ரீ சுக்தம் அப்படிங்கிற சுக்தத்தில் அக்னி தேவத்தை வேண்டி மகாலட்சுமி என்றைக்கும் வீட்டிற்கு நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமும் இருந்துட்டுருக்கு அதனால் மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கணும் அக்னி தேவர்னா யார் நம்ம வழக்கு இருக்கு பற்றில வழக்குகிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் என் வீட்டில் மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நீ தான் அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த கலசத்து மேலே தேங்காய் வச்சிடணும் அப்படி தேங்காய் வச்சு தினம் அந்த தேங்காய் எடுத்து திருப்பியும் காசு போட்டு திருப்பி மூடி வச்சினோம் டெய்லி தூபம் காமிக்கிறது எதுக்காக சார் தூபம் காண்பிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அதாவது புகையின் யாகத்தில் புகையில் நான் இருப்பேன்னு சொல்கிறாள் அம்பாள் யாகத்தினுடைய அந்த புகையில் ரூபமாக மகாலட்சுமி விட்டெடுப்பாளம்மா அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வாசனையான திரவிய புகையில் நான் இருப்பேன்னு சொல்கிறாள் அதனால் அந்த வாசமான ஊதுபத்தி உள்ள அந்த புகையாக நம்ம காண்பித்து மூடும் பொழுது அதில் மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் அது அக்ஷய பாத்திரமாக மாறும் மேலும் 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 செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான விதி இரண்டை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் இந்த மாதிரி செல்வத்தை உண்டான அக்ஷய பாத்திரத்தோட ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் விதி இரண்டை நம்ம பார்த்துருக்கோம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க போகிறோம் சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னம் மஹைஷயர் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா நன்றி